நமஸ்காரம் வேங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மணிகளே மற்றவர்களே நாம் இப்போ பார்க்க போகிறது ச தமிழ்ச்சங்க நூல்களில் முக்கியமானதான நற்றிணை இது வரைக்கும் நம்ம நமது தமிழ் நமது உயிரில் சங்க இலக்கியங்கள் ஏன் அறியப்பட வேண்டும் அதனுடைய அடிப்படை குறிப்புகள் என்னென்ன என்பதை தெரிஞ்சிட்டோம் அடுத்தது அகத்தியம் பார்த்தோம் தொல்காப்பியம் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நற்றிணை இந்த நற்றிணை வந்து பதினெண் மேல்கணக்கு நூல்கள் அதாவது எட்டு தொகை பத்து பாட்டு இவை சேர்ந்த பதினெண் நூ மேல்கணக்கு நூல்கள் முதல் நூலாக அறியப்படுகிறது நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கத்தறிந்தோர் ஏத்தும் கலியே அகம் புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை இந்த எட்டு தொகை நூல்களில் முதல் நூலாவது நற்றணி இந்த நூலினுடைய காலம் கடைச்சங்க காலம் கிமு இருநூறிலிருந்து கிபி நூறு வரையில் சொல்லலாம் இந்த நூல் எட்டு தொகை நூல்களில் முதல் நூல் இது பேசக்கூடிய பொருள் என்னன்னா அகத்தியம் பற்றி பேசுகிறது இந்த நூல் அகத்தியம் பற்றி பேசுகிறது சிற்று எல்லையாக சிறிய அடிகளாக ஒன்பது அடிகளும் பெரிய அடிகளாக பன்னெண்டு அடிகளும் கொண்டு அமைந்தது இந்த நூல் இந்த நூலானது நற்றினை நானூற்றி ஒரு பாடல்களை கொண்டது முதல் பாடல் கடவுள் வாழ்த்து இந்த கடவுள் வாழ்த்து திணையில் உள்ளது இந்த கடவுள் வாழ்த்து மாயோனை பற்றியது மாயோன்னா திருமால் மாயோனை பற்றியது நூல் ஆசிரியர்கள் வண்ணப்புற காந்தத்தனார் மலையனார் தும்பி சேர்க்கீரனார் தனிமகனார் முதுகூற்றினார் மாதங்கீரனார் இப்படி மற்றும் பலரும் இதற்கு எழுதி கொடுத்திருக்கின்றனர் இந்த நூலில் இந்த நூலினுடைய மைய கருத்து என்னென்னா தலைவனும் தலைவியும் தன்னிலை கூறுதல் அதாவது அந்த கால பழக்க வழக்கங்களான தூது விடுதல் மக்களின் சில நம்பிக்கைகள் நிமித்தங்கள் பள்ளி சொல்லுதல் மன்னரின் கொடைத்தன்மை மக்கள் அறவாழ்வு பூப்பந்து கால்பந்து விளையாடுதல் இப்படி அனைத்தை பற்றியும் நூற்றி எழுபத்தி ஐந்து புலவர்களால் பாடப்பெற்றது இந்த நற்றிணை இப்படிப்பட்ட நற்றிணை நம்ம தமிழ் பாடல்களில் அதாவது தமிழ் இலக்கியங்களை எட்டு தொகையில் முதல் நூலாக அறிகிறோம் இந்த நூல் ஏழு அடி பாடல்கள் ஒன்றும் எட்டு அடி பாடல்கள் ஒன்றும் ஒன்பது அடி பாடல்கள் நூற்றி ஆறும் பத்து அடி பாடல்கள் தொண்ணூற்றி ஆறும் பதினோரு அடி பாடல்கள் நூற்றி பத்தும் பன்னிரண்டு அடி பாடல்கள் எழுபத்தி ஏழும் பதிமூன்று அடி பாடல்கள் எட்டுமாக இருநூற்றி முப்பத்தி ஐந்து பாடல்கள் கிட்டத்தட்ட பாடப்பட்டிருக்கிறது இருநூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் இதில் கிடைக்கல குறிஞ்சித்திணை நூற்றி முப்பது பாடல்களும் முல்லைத்திணை இருபத்தெட்டு பாடல்களும் மருதத்திணை முப்பத்தி மூணு பாடல்களும் பாலைத்திணை நூற்றி ஏழு பாடல்களும் நெய்தல் திணை நூற்றி ஒரு பாடல்களும் கொண்டது இந்த நற்றிணை இந்த நற்றினியை பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி என்பவர் தொகுத்திருக்கிறார் இதில் நச்சினார்கினியர் தொகுத்தவர் தொகு தொகுத்ததற்கு உதவியவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி தொகுத்தவர் நச்சினார்கிணியர் பிற்காலத்தில் எதை அச்சேற்றியவர் உவே சுவாமிநாதையர் இவர் பல பாடல்களையும் பல இலக்கியங்களையும் அச்சே ஏற்றிருக்கிறார் அதே போன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நச்சினார்கிழியர் அடிக்கடி வரக்கூடிய ஒரு மகனார் பெருமகனார் ஏனால் இவர் பல நூல்களை தொகுத்திருக்கிறார் நச்சினார்க்கினியர் இந்த நூல் நடந்த காலம் கடைச்சங்க காலம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிற்றிலக்கியங்களுக்கு தேவையான தூது இதெல்லாம் பற்றியது குருவி கிளி நாரை ஆகியவற்றுக்கு தூது விடும் பாங்கு வந்து நச்சினார்க்கினியர் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு மன்னர்களுடைய கொடைத்திறம் இதெல்லாம் கடவுள் நூலினுடைய சிறப்பு அந்த காலத்து அறவாழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் வாழ்த்து பட் பாடல் மட்டும் பாடாளு உள்ளது அதுவும் திருமாலை பற்றியது முதல் முதல் தோன்றிய நூல் எட்டு தொகையில் முதல் கடவுள் வாழ்த்து பாடல் திருமாலை பற்றி அமைந்திருக்கிறது இதில் ஒப்புமை தோற்றம் அப்படின்னா இது பிற்கால சிற்றிலக்கியங்களுக்கு வழிகாட்டியதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது பொதுவாக தூது பேசப்படுகிறது மற்ற விஷயங்களும் அமைத்து இந்த நூல் எடுத்துக்காட்டாக மற்ற நூல்களுக்கு உள்ளது ஒரு உதாரண பாடல் சொல்லணும்னா மாநிலம் சேவடியாக தூணீர் வலை நரல் உடுக்கையாக விசும்பு மெய்யாக திசை கையாக பசுங்கதிர் மதியோடு சுடர் கண்ணாக இயன்ற எல்லாம் பயின்று அகத்து அடக்கிய வேத முதல்வன் என்பது தீது அரங்க தீதர விளங்கிய திகிரியோனே அதாவது இது வந்து திருமாலை பாடக்கூடிய ஒரு பாடல் திருமாலை பற்றி அவனுடைய கையில் இருக்கக்கூடிய சங்கம் சக்கரம் உடுக்கை பலவற்றை பற்றி இந்த பாடல் விரிவாக சொல்லுகிறது இப்படிப்பட்ட நற்றிணையை பாலைத்திணை வெகு அழகாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய வரலாறுகள் நமக்கு கிடைப்பது கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டு இதை அச்சிடப்பட்ட ஒன்று வெளியிடுகிறது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதற்கு அடுத்து வரக்கூடிய குறுந்தொகை அகநானூறு புறநானூறு பதிற்றுப்பத்து இப்படி பலவிதமான இலக்கியங்களை பற்றியும் நாமோ தெரிந்து கொள்வதற்கு இது வசதியாக இருக்குன்றது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்